Hi friends, welcome to Party Pethi Kitchen. என்னடா ரொம்ப நாள் லாங் கேப் கழிச்சு போஸ்ட் போடுறோம். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க 1 வீக் ஐசியூவில் தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தோம். ஸோ சரி, இப்போ அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, சாதாரணமாக இருக்காங்க. சௌமியா கேங்கிறவங்க அவங்க வந்து டிஃபன் சாம்பார் போடுங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக டிஃபன் சாம்பார், ரொம்ப நல்லா டிஃபன் சாம்பார் செய்வாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவங்களோட டிஃபன் சாம்பார் வந்து ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவங்களோட ரெசிபி தான். ஸோ அவங்கக்கிட்ட எப்படி செய்யலாம்? இதப்படி ஒரு சொட்டு எண்ணெய், ஓகே, இதை விட்டு நான் குக்கரில் குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த கரண்டியால், சாதா கரண்டியால் 1 கரண்டி பயத்தம்பருப்பு, 1 கரண்டி துவரம்பருப்பு. ஓகே, ஒரு 4 பேருக்கு உள்ள சாம்பார் இதில் வைக்கலாம். ஓகே, 4-5 பேருக்கு. ஓ சூப்பர்மா. அப்புறம் இங்கே வந்து என்னென்ன காயெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். ஆமாம். சரி, இதில் வந்து நம்ம என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம், வெண்டைக்காய் தவிர. வெண்டைக்காய் தவிர கத்திரிக்காய் போடலாம், பீன்ஸ் 2 போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போடலாம், முருங்கைக்காய் துணுக்கு போடலாம். நான் இன்னைக்கு அந்த முருங்கைக்காய் பீன்ஸ் இல்லை, அதனால என்ன பண்ணி கேரட்டு போட்டேன், உருளைக்கிழங்கு போட்டேன். ஓகே, கொஞ்சம் பரங்கி பழத்தை இருந்தது, அது போட்டா நல்லா டேஸ்டா தான் இருக்கும், அதனால துளி கொண்டு அதை போட்டு. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு வந்து புளி, வந்து புளி கடைசியில இறக்குறச்ச சொட்டு காமிக்கணும் அவ்வளவுதான். ஓகே மா. ஸோ அந்த புளி, இந்த தக்காளியிலேயே புளி இருக்கும். சூப்பர்மா. சரி, இது நம்ம வந்து இந்த பயத்தம்பருப்பையும் துவரம்பருப்பையும் நம்ம வேக வச்சுருலாமா? வாணல் வச்சிருக்கேன், அதில் இதோ கடுகு கொஞ்சம் போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன், உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன், உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஓகே, 2 போட்டுக்கிறேன். காய்கறி போட்டு ஒன்று வதக்கிறேன், அவ்வளோதான். அப்போ சீக்கிரமாக வேகும் இல்லையா, அதுக்காக ஒன்று வதக்கிங்க. பக்கத்தில் வந்து பருப்பு வெந்துருக்கு. ஆமாம், 5-6 விசில் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வரட்டும், நல்லா குழையே வந்தால் தான் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. வதங்கிருக்கு. இப்போ இந்த மிளகா பொடியை போட்டோம். ஓகே, சாம்பார் மிளகாய் பொடி. ஆமாம், ஒரே ஒரு குண்டு பொடி ஏற்கனவே போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இப்போ தண்ணி விட்டுருக்கேன் நான், இதில் உப்பு போட்டு கொதிக்கும் போது கட்டி பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும், அதனால இப்போ கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயத்தை போடுறேன். அப்புறம் இறக்கும் போது நம்ம பொடி போட்டுக்கலாம். சரி, இதை கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். ஓகே, பார்க்கவே ரொம்ப கலராக இருக்குமா, கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எல்லா காய்கறியும் ரொம்ப உடம்புக்கு நல்லது, பருப்பு இருக்குது, காய்கறி இருக்குது, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். அது இப்போ நல்லா வெந்ததும் பருப்பு வேகிறது ஒரு பக்கம், நல்லா குழையட்டும் பருப்பு, அதை அப்புறமா பார்த்துக்கலாம் வேகட்டும். மேல்பொடி இந்த சாம்பாருக்கு போட போறேன்லமா, இது நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி வர எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் என்ன பண்ணணும், வறுத்து பொடி பண்ணி இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நல்லா பவுடர் தூவி, அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு சொட்டு பெருங்காயத்தை கட்டிட்டு அப்புறம் நம்ம இறக்கலாம். சரி, கொத்தமல்லி வெந்தவே இருக்கு இங்க, இருந்தாலும் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு இங்க போட்டுக்கோங்க. ஓகே, பருப்பு நல்லா வெந்து குழஞ்செடுத்து பருப்பு ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே காய் நல்லா வெந்தெடுத்து இப்போ அந்த பருப்பை வந்து காயோட சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னே இந்த பொடி பண்ணி இதை வச்சுருக்கேன், கடலை பருப்பு, தனியா. ஆமா, இதோ அதுல இதோ 1 ஸ்பூன் 1 ஸ்பூன். ஓகே, தண்ணியில கரைச்சு அப்படியே ஊத்திட்டா ஈஸியா கட்டி தட்டாம இருக்கும். ஆனால் தான் அந்த பருப்பு மேலேயே விட்டு நான் கரைச்சு, சரி, ஒரு சேர கரைச்சிட்டோம்னா கட்டி கட்டியே இல்லாமல் இருக்கும், 4 பக்கம் பரவின்ட்டு கரைச்சு இப்போ நான் சாம்பார்ல போட போறேன். ஓகே, ஒரு 1 கரண்டி புளி தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக. ஓகே, அந்த புளி வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கோலி குண்டு சைஸ் தான் இருந்தது, கரெக்டா அந்த புளி. ஆமா, அதுவே ஒரு சும்மா ஒரு கரண்டி தான் வரும் அது.
சரி 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 இதெல்லாம் போட்டாச்சு இது இப்படியே விடுறவா விடுவா ஒரு சிலர் ஒரு பிஞ்ச் இப்படி இப்படி கையால இப்படி பிடிச்சாப்ல துடி வெல்லம் சக்கரை டப்புன்னு போட்டு ஆமா சாம்பார் டிஃபன் சாம்பார்னாலே வெல்லம் சொல்லிட்டு ஹோட்டல்ல எல்லாம் போடுவாங்க போட்டாக்கா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேனா கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கணும் பச்சை தண்ணி டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுது சோ சௌமியா கே அவங்களுக்காக டிஃபன் சாம்பார் ஸோ லாஸ்ட்டாக அம்மா வந்து இதில் கொஞ்சம் வாசனைக்காக நெய் விட போகிறா நெய் விட்டு மூடி வச்சிட்டோன்னா திறக்கும் போது அவ்வளோ வாசனையாக நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் பாட்டு பேத்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ